நம்முடைய காலங்களில் ஏற்பட்ட அந்த எழுப்புதலை நமக்கு வருகிற சந்ததியும் தொடருமானால் ஆசீர்வாதம் உண்டு. தொடராமல் விட்டெடுத்து விட்டால் சாபம் பின்தொடரும். எச்சரிக்கையாக இருப்போம். நம்முடைய காலத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர நம்மால் முயன்றது செய்வோம். வசனம் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்து அதன்படி தங்கள் வாழ்க்கையை நேராக்கின போது எழுப்புதலை கத்த கட்டளையிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசியா ராஜா, யூதாவிலே யோசியா ராஜா அரசாங்கம் போகிறான். அப்போ அவனுக்கு வயசு 8 வயசு, 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவள் சின்ன வயசாக இருந்ததுனால யாரோ ஒருத்தர் கேர் டேக்கர் அங்கே இருந்திருக்கிறாங்க. ஒன்று ஒரு தீர்க்கதரிசி, அல்லது ஒரு ஆசாரியன், அல்லது ஒரு நல்ல ஒரு பக்தி உள்ள, தேவ பக்தி உள்ளதான ஒரு அம்மா. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்தானா, தன் தகப்பனாய் தாவீதின் வழியில் வலது இடதுபுற விலகாமல் நடந்தானா. அப்போ எல்லாருக்கும் இருந்த ஒன்று தாவீது தான் குட் எக்ஸாம்பிள். குட் எக்ஸாம்பிள் வந்து தாவீதின் வழிகளில் நடந்தான். அப்போ தாவீதின் வழிகளில் நடந்தானாலே ஆவிக்குரிய எழுப்புதல். அப்போ அவன் தன் ராஜ்ய பார்த்து 8ஆம் வருஷத்தில் இன்னும் 11 வயதாக இருக்கும், 16 வயசு, தன் தகப்பனாய் தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான். 12வது வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சொரூபங்கள், விக்கிரங்கள் எல்லாம் அற்றுப்போகும்படி அவன் பண்ணினான். 18 அப்போ 8ஆம் வருஷத்தில் பார்க்குறோம், 8ஆம் வருஷம். அப்புறம் 22 வயசில் சுத்திகரிக்க ஆரம்பித்தான். அவன் பாகால் பலிபீடங்கள்லாம் இடித்து போட்டாங்க, விக்கிரகங்கள் எல்லாம் உடச்சி போட்டாங்க, பூஜாசாலையுடைய எலும்புகளையும் அவருடைய பலிபீடங்கள் மேலே சுட்டரிச்சு போட்டான். யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்கிறான். அப்படியே மனாசே, எப்ராஹிம், சிமியோன் என்னும் பட்டணங்களுக்கும், நப்தலி மட்டும் பாலான அவைகள் சுற்றுப்புறத்துக்கும், இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளேயும் போய் அதையும் சுத்திகரிக்கிறான். அப்படி அவன் சுத்திகரிக்க போகும்போது அங்கே இருக்கிற விக்கிரங்களை நொறுக்கி தூளாக்குனான். சிலரை வெட்டி போட்டு திரும்ப எருசலேமுக்கு வர்றான். 8வது வசனம். அப்போ அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்யபாரத்தின் 18வது வருஷத்தில் அத்சலியாவின் குமாரனாகிய சாப்பானையும், நகர தலைவனாகிய மாசாயாவையும், யோபகாசின் குமாரன் யோபாக்கு என்னும் மந்திரியும் தன் தேவநாயக கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி அவன் முக்கியமான ஆட்களை அனுப்பி வைக்கிறான். அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பிரதான ஆசான இல்கியாவிடத்துக்கு வந்து வாசற்படியை காக்கிற லேவியர் மனாசேயிலும் எப்ராஹிமிலும் இஸ்ரவேல் மீதியாளர்கள் கையிலும் யூதா பென்யமீன் எங்கும் சேர்ந்து எருசலேம் திரும்பி வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு பணத்தை கொடுக்குறாங்க. எல்லா பக்கமும் இஸ்ரவேல்லையும் ஆலய புதுப்பிக்கிறதுக்காக அங்கேயும் காணிக்க வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப எல்லாத்தையும் அவங்க கையில கொடுக்குறாங்க. அவங்க அந்த வேலையை அவங்க செய்தாங்க. அப்ப எப்பவுமே எழுப்புதல் எங்க ஆரம்பிக்குதுன்னா சுத்திகரிப்புலதான் ஆரம்பிக்குது. சுத்திகரிப்புங்கிறது வந்து நம்முடைய சரணத்தை சுத்திகரிக்குதல், நம்முடைய ஆவியை சுத்திகரிக்குதல், நம்முடைய வீட்டை சுத்திகரிக்குதல், ஆலயத்தை சுத்திகரிக்குதல் என்கிறத நம்ம ஆவிக்குரிய சுத்தம், சரீர சுத்தம், கட்டிட சுத்தம் அப்படிங்கிறத பார்க்க. அவங்க எல்லாம் யூதாவின் ராஜாக்கள் கெடுத்து போட்ட அறைகளெல்லாம் பழுது பார்த்து
வெட்டின கற்களையும் இணைப்பு மரங்களையும் பழுது பாவதுக்கு பழகையும் வாங்க சிற்பாது. அப்போ அவன் ரொம்பவே அதை கொஞ்சம் கூட அதை பாதுகாக்காம அப்படியே சிதிலமடைய பண்ணிட்டாங்க. அது உண்மையா அவங்க செஞ்சாங்களாம், அவங்க அந்த வேலையை செய்தார்கள். அதன் பின்பதாக லேவியர் எல்லாரும் கீத வாத்திகளை வாசிக்க அறிஞ்சவங்க அவங்களும் கர்த்தரை துதிச்சாங்களாம். மணியக்காரர்கள் இன்னும் 13வது வசனத்தில் வைக்கிறாங்க. 14வது வசனத்தில் கொண்டு வரப்பட்ட பணத்தெல்லாம் ஆமாம் கட்டளையிட்டபடி அவங்க செய்கிறாங்க. அப்படி அவங்க எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னது கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் இல்கியாங்கிறவர் கண்டெடுக்கிறாங்க. பணத்தை பணம் காணிக்கன்றாங்க, பொருட்கள்லாம் எடுத்து மாற்றி வைக்கும்போது அந்த புஸ்தகத்தை, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுக்கிறாங்க. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை சாப்பான் கையில் கொடுக்குறான். சாப்பானது புஸ்தகத்தை ராஜாவிடத்துக்கு கொண்டு போகிறான். அப்போ ராஜா உங்களுடைய ஊழியக்காரர் கட்டளைட்டெல்லாம் அவர் செய்கிறாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் சேர்ந்த பணத்தை அவர் கூட்டி அவங்க விசாரிக்கிறதும் இல்லாமல் மறுசெய்தி சொல்ல சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தையும் இல்கியா பிரதான ஆசாரியன் கொடுத்து விட்டார்னு கொடுக்குறார். அது என்னன்னு கேட்டால் நியாயப்பிரமாணம். அதை எடுத்து வாசிக்கும் போது ராஜா அந்த வார்த்தையை கேட்டபோது வஸ்திரங்களை கிழிக்கிறான். என்ன இருக்குது, நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போவீங்க, விக்கிரகங்களை பின்பற்றி போவீங்க, அப்பொழுது இந்த மகிமையான ஆலயம் அணிச்சு போய் இடுக்கி இடிபட்டு போயிடும், நீங்கள் எல்லாரும் ஆமாம் வேறு ஒரு இடத்துக்கு நாடு கடத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டதான நியாயப்பிரமாண வார்த்தைகளையும் அதில் சொல்லப்பட்ட எச்சரிக்கையின் வார்த்தையும் வாசித்த போது மிகவும் அவன் மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அப்போ அவன் சொல்கிறான், ஆமாம் கண்டெடுக்கப்பட்ட புஸ்தகத்துடைய வார்த்தை நிமித்த நீங்கள் போய் எனக்காக இஸ்ரவேலிலும் யூதாயாலும் மீதியானுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் படி செய்யும்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாமல் போனபடினால் நம்ம மேலே கர்த்தருடைய கோபம் உக்கிரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற. அப்போ எல்லாரும் எங்கே போகிறாங்களா, 22வது வசனத்தில் அங்கே உள்தாள்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாள். அவள் இது வரைக்கும் யாரும் அவளை கண்டுக்கல, ஆனால் அவள் தேவனுக்கு பயபக்தியாக, அவன் ஒரு ராஜாங்கத்தில் ஒரு அவனுடைய மனைவி, இந்த உள்தாளுடைய மனைவி, அவள் இராணுவத்தில் முக்கியமான எருசலேமில் முக்கியமான 2வது வகுப்பில் குடியிருக்கிறாள். அவள் பேசுகிறாள். அப்போ அவர் சொல்கிறாள், கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு 24வது வசனம் சொல்கிறார், இந்த புஸ்தகத்தில் வாசித்த எல்லா சாபங்களும் இந்த பொல்லாப்போலும் இந்த ஸ்தலத்தின் மேல் வர பண்ணுவேன். அவள் என்னை விட்டு அவன் தங்கள் கைலங்கிரிகள் எல்லாவற்றிலையும் எனக்கு கோபம் உண்டாக்க வேற தேவர்கள் தூபம் காட்டினபடினால் என் உக்கரம் அவிந்து போகாதபடினு இந்த ஸ்தலத்தின் மேல் இறங்கும். ஒரு ஆபத்து வருது, நியாய தீர்ப்பு உண்டு சொல்லிட்டு அவங்க அனுப்பின ராஜாட்ட போங்க. ஆமா என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தையை கேட்ட போது ராஜாவாகிய நீ இருதயம் இலகி உன்னை தாழ்த்தி பாண்டு பணிந்து வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுதபடியால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இந்த ஸ்தலத்தின் மேல் இந்த குடிகள் மேல் வரப்பண்ணும் பொல்லாப்பை உன் கண்கள் காணாதபடிக்கு நீ சமாதானத்தோடு கல்லறையில சேர்த்து கொள்ளப்பட நான் உன்னை பிதா கொண்டு சேர பண்ணுவேன் சொல்ற. அவ்வளோதான், உன் காலத்தை செய்ய மாட்டேன், நீ ஜெபிச்சதுனால உன்னுடைய காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும், உன் காலத்துக்கு பிற்பாடு நான் அந்த தண்டனையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உடனே எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவன் அதோட செரின் போல அந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறபடியே தன்னை சுத்திகரித்து கொண்டான். 31வது வசனத்தில் அந்த வார்த்தையின்படியே செய்ய ஆமாம் எல்லாரையும் ஒருமனப்படுத்தினான், உடன்படிக்கை பண்ண வச்சான். எருசலேமில் பென்யமீனில் காணப்பட்ட எல்லாரையும் ஆமாம் அவன் கூடி வர செய்தான். ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ண வைத்தான். இனி நாங்கள் கர்த்தாவை உண்மை விட்டு நாங்கள் விலகி போக மாட்டோம், எங்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரோடு புது அவனுடைய உடன்படிக்கைகளை புதுப்பித்து கொண்டான். யோசியா 33வது வசனம், யோசியா இஸ்ரவேலுடைய தேசங்கள் எங்கு உண்டான அறிவுறுப்புகளை எல்லாம் அகற்றிட்டு இஸ்ரவேலில் காணப்பட்டவர்கள் எல்லாம் தங்கள் தேவனாய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கரெக்டாக இருந்திருக்கிறான் கர்த்தராசு. அப்போ உயிரோடு மறித்து போனதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குது, திரும்பவும் தங்களை ஜனங்கள் கெடுத்து கொண்டார்கள் பார்க்குறோம் நாம். அப்போ இது வந்து என்ன தெரிகிறது என்றால், ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் அனுப்பும்போது நம்மை தாழ்த்தி நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் ஜெபித்து நாம் சுத்திகரித்து சரிபடுத்தினால் நம்முடைய காலங்களில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைப்பார். நம்முடைய காலங்களில் ஏற்பட்ட அந்த எழுப்புதலை நமக்கு வருகிற சந்ததியும் தொடருமானால் ஆசீர்வாதம் உண்டு, தொடராமல் விட்டெடுத்து விட்டால் சாபம் பின்தொடரும். எச்சரிக்கையாக இருப்போம். நம்முடைய காலத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர நம்மால் முயன்றதை செய்வோம். வசனம் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்து அதன்படி தங்கள் வாழ்க்கையை நேராக்கின போது எழுப்புதலை கத்த கட்டளையிட்டார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.